بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாவை திக்ரி செய்யக்கூடிய அல்லது அல்லாவுடன் பிரார்த்திக்கக்கூடிய மக்கள் அவர்களில் ஒரு சாரார் சத்தம் போட்டு விக்கிரி செய்கிறார்கள் சத்தமாக எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சில பள்ளி பார்க்கின்ற போது அவர்கள் போடுகின்ற அந்த சத்தம் காணா என்பதற்காக லவுட் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி சத்தம் போடுகிறார்கள் செய்கிற போது சத்தமாக நோக்கம் என்ன நோக்கம் நல்ல நாம சத்தம் போட்டு போட்டுக்கு செய்தால் அல்லாவை பற்றிய எதிர்க்கு மேலோங்குகிறது என்று நினைக்கிறார்கள் அன்புக்குரிய சகோர்களே அல்லாவை இதுக்கு செய்வது எப்படி அல்லாவுடன் பிரார்த்திப்பது எப்படி என்று அல்லாஹ் அல் குர்வானில் சொன்னார் அவர்களும் அதை செய்து காட்டினார்கள்

அவனை பயந்து அவனுடைய தண்டனையிலே பயந்து நம்முடைய மனசில் செய்யணுமா அதை பின்னால் ஒரு வார்த்தையை சேர்த்து இன்னும் விளக்கமாக சொல்கிறான் நம்முடைய வார்த்தை இருக்குதானே அதை சத்தமிடாமல் சத்தத்தை நாங்கள் உயர்த்தாமல் மெதுவாக செய்யட்டுமா நீ உண்ட ரப்பை நீ துதிக்கிறாய் அவனுக்கு கேட்கும் நீ மனதில் எண்ணினதே அவனுக்கு நிறைவாகத்தான் கேட்கப் போகிறது அப்ப இது வசனம் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறான் சத்தம் போடாமல் கூறுகின்ற வார்த்தை அது அறிக்கலாம் அல்ஹம் அறிக்கலாம் அல்லாஹு அக்பர் அறிக்கலாம் எந்த திக்க இருந்தாலும் கூறுகின்ற அந்த வார்த்தைக்கு சத்தம் போடாமல் அல்ல பிரார்த்திக்கிறாய் எவ்வளவு அழகாக சொல்கிறான் மூணு அமைப்பா இருக்கணும் இது ஒன்று அல்லாஹ் விட அல்லாஹில் இருக்கணும் இரண்டாவது அவரிடம் கெஞ்சியவர்களாக நாங்கள் கேட்கணும் மூணாவது எங்களுடைய பிரார்த்தனை சத்தமில்லாமல் ரொம்ப மெதுவாக அது இருக்கணும் எங்களுடைய துவா அதிக்குர் அப்படி இருக்கணும் வில் ஹுதுவி காலையிலும் மாலையிலும் இவ்வாறு நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒலா தக்கும் மினல் காஃபினேன் மறவியாளர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் எனவே அல்லாவை அதிகம் திக்ரி செய்ய வேண்டும் எங்கெல்லாம் பார்க்குறோம் பள்ளிவாசலில் சில பள்ளிகளில் வெள்ளிக்கிழமை நாளில் அவர்கள் வெள்ளிக்கிழமை விக்ரி செய்கிறார்கள் அதற்காக கூடுகிறார்கள் மாறியிலே இந்த சத்தம் போட்டு விக்ரி செய்கிறார்கள் லாய் லாயில் லல்லா சத்தம் போட்டு நூறு தரம் சுபான் அல்லா நூறு தரம் அது ரசூல்லா கற்று தந்த விக்கிரம் செய்கிறார்கள் ரசூல்லா கற்றுத்தராத ஹூ 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 என்று இப்படியான வார்த்தைகள் சில சில வார்த்தைகளை எல்லாம் செலுகிறார்கள் இப்ப நான் எடுத்த சப்ஜெக்ட் என்ன நபிகளார் கற்றுத்தந்த வார்த்தைகளை கொண்டு திக்ரு செய்யிருந்தாலும் நபி சல்லா காட்டி தந்த தான் செய்யலாம் உங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் கேட்க மாரி தொழுக இஷா தொழுக சுபோ தொழுக சத்தம் போட்டு தான் ஓதுரையில் ஆமா அப்ப லோரையும் அசரையும் அப்படி நீங்க சத்தம் போட்டு எந்த ஓய் தொழுகிற அது தொழுதா நன்மையா தீமையா உங்களோட ஈமான் சத்தம் போட்டு ஓதினா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் என்ன இப்படி தொழுகையை மாற்றி போட்டார் ஆரம்பியலே ஒரு பக்து தொழுகையை சத்தம் போட்டதால மத்ததை சத்தம் போடலாமா இல்ல ஏன் ரசூலுல்லா மாரிசாவை சத்தம் போட்டு ஓதினார்கள் லோகராசரம் எதுவாச்சார்கள் நபிகளும் மாறு செய்யப்படாது என்று செல்லையிலா இல்லையா இல்லதா மாற்றி கருத்திருக்கா இல்லையே சத்தம் போட்டு கூறுவான்னு ஓதினா தெரியாதவர்கள் கேட்பாங்க பின்னால வந்து நிற்கிற எல்லாருக்கும் எல்லா சூரத்தும் தெரியுமா இல்லதானே அப்ப அவங்களுக்கும் தெரியட்டும் என்று சட்டம் போட்டு ஓதலாமா இல்லையா இல்ல அது ஓதையலான் நபி அப்படி ஓதல்ல அது மாதிரி அன்பிற்குரிய சகோலே லெப்பை கண்ட தல்பியாவை சொன்ன போது ரசூல்லா சத்தம் போட்டார்கள் அது சத்தமா செல்லணும் மற்றும் படிக்க நாம நாளாந்தம் செய்யற விக்கிர்கள் துவாக்கள் அதை இறசூர்லாம் சத்தமாக சாபாக்கெல்லாம் வாங்கோ எல்லாரும் கூடுங்கோ எல்லாரும் வைத்துங்கன்னு சொல்லல மாறாக தடுத்தார்கள் குருவானின் அழகாக சொல்லி தருகிறது எனவே இந்த குருவான் வசனம் இல்லை யாட்டை கெட்டால் மாத்திர கருத்துச் செல்வார்கள் ஆ சூரத்தில் ஆரா இருநூத்தி அஞ்சாவது வசனம் அதனால் அன்புக்குரிய சகோரலே நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாசலன் காட்டி தந்த முறப்படி நாங்கள் செய்தால் நாங்கள் முழுமையான நன்மை அடைவோம் எங்கட சிந்தனைக்கு அழகாகப்படுது என்பதற்காக விரும்பின பெற்றனில் உருவாக்க மாற்றிக்கொள்ள மாட்டோம் இந்த செய்தி மௌலயுமார்களுக்கு நீங்கள் அரபு தெரிந்தவர்கள் எவ்வளவு வெளிப்படையான விஷயம் உங்களுடைய மக்களுக்கு இதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் வழிகாட்டுங்கள் அவர்கள் கேட்பார்கள் ஏன் அப்ப நீங்கள் எவ்வளோ நாளும் சொல்லலென்று அழகா சொல்லுங்கள் சில மௌலிமார் சொல்லுவார் சின்ன பிரச்சனையாகுது இந்த கேட்காங்கல்ல கேட்கலாத்தாக்கள் கேட்காங்கல்ல என்று சொல்லி அப்படியே காலத்துட்டான் ஐம்பது வருஷத்தை பாவி ஆகுற நாமே அன்புக்குரிய சகோலே இது போன்ற விடயங்கள் எல்லா மக்களும் போய் சேரட்டும் இது அல்லாவுடைய கட்டளை படைத்தரப்புடைய வழி காட்டின வழிமுறைப்படி தான் அதை செய்ய வேண்டும் அதனால அந்த சூர் சல்லா அரசின் அவர்களும் சத்தம் போட்டு ஒரு பிரயாணத்திலே சாபாக்கள் மேலே ஏறும் போது உயரமான இடத்தில் ஏறும் போது அல்லாஹ் அக்பர் என்று சத்தம் போட்டு சத்தம் போட்டு திக்ரு செய்த வேலையில் என்ன சொன்னார்கள் முஸ்லிம் ஹதீஸ் நீங்கள் செவுடனை அழைக்கவில்லை உங்களுக்குள்ளேயே நீங்கள் மெதுவாக சொல்லிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் செல்லல்லாலு செல்லம் அதனால் நாங்கள் அந்த முறையை கை பின்பற்றுவோம் ஈடேற்றம் பெறுவோம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லர்கள் பாலிப்பானாக இது போன்ற செய்திகளை அதிகம் சியா பண்ணுங்கள் வாங்குறதாவானா அஹமது இல்லா